நம் அன்னை தந்தை மறவாது அந்த ரகத்திலே கும்பிட்டு பழக வேண்டும். என்னை ஈன்ற அன்னை தந்தைகள் நம்மை வளர்த்திட இப்ப நாம் பாக்கிறோம்ல, நம்ம குழந்தைகளை எத்தனை அவசரப்பட்டு நம்ம காப்பாற்றுறோம். அதே போல நம்மை நம் தாய் தந்தை எந்த அளவுக்கு காப்பாற்றினார் என்ற நிலையை சிந்தித்து, என் அன்னை தந்தை எனக்காகப்பட்ட வேதனைகள் நஞ்சுகள் அனைத்தும் மறைந்து அந்த சப்தரிஷிகளின் அருளை பெற்று என்னை மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வு என் அன்னை தந்தைக்கு பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும், என் அன்னை தந்தை என்றும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அன்னை தந்தை மதித்து பழக வேண்டும். அடுத்து அன்னை தந்தை ஈன்ற அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை குல தெய்வங்களாக கருத வேண்டும். ஏனென்றால் அவர் குல வழியில்தான் நம் அன்னை தந்தையை மனிதனாக்கினார்கள், அதன் பின் இன்று நம்மை மனிதனாக்கினார்கள். இதை மறவாதிருத்தல் வேண்டும். மனிதன் மனிதனுடைய பிறவியை நாம் சிந்தித்தலை வேண்டும். ஆகவே இந்த உடலை விட்டு அகந்த பின் இந்த உண்மை உணர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டிருக்கும் அந்த மகர்ஷியின் அல்வட்டத்தில், அந்த மகர்ஷிகள் காட்டிய இந்த விநாயகர் தத்துவ வழிப்படியில் நாம் இம்முறைப்படி வழங்கி வந்தால் நம் மூதாதியுடைய நிலைகளை இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நின்று பிறவா நிலை என்ற பெருநிலை அடைய வேண்டும். இந்த உடலை பெற்ற நஞ்சின் நிலைகள் பெற்ற உருகுலைந்த அந்த நஞ்சான உணர்வுகள் கரைந்து அந்த மெய்யொழியான உணர்வுடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக என்றும் நிலை கொண்டு வாழ்ந்திட வேண்டும் ஈஸ்வரா என்று இதை வினையாக்க வேண்டும். வினைக்கு நாயகனாக நமக்குள் வலு சேர்க்க வேண்டும். ஆக நாம் எண்ணத்தின் தன்மை மகிழச் செய்யும், அந்த மகிழ்வின் உணர்வு நமக்கு வாழச் செய்யும் என்ற தன்னம்பிக்கையிலிருந்து நாம் எண்ணீர் எதுவோ அது இயக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருந்தாலும் அதை மறந்து நம்முடைய எண்ணத்தை யாருக்கோ அடமானம் வைத்து விட்டோம். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியை நீங்கள் அனைவரும் எளிதில் பெற முடியும். இப்ப நாம் இதை விட்டதனால் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் என்றால் அவருடைய உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும். உணர்வின் தன்மை வலுவரை செய்ய வேண்டும். வலுவிட்ட பின் இத்தகைய தியானத்தை செய்ய வேண்டும். தியானத்தால் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி கவரும் திறன் பெற வேண்டும். இப்ப இத்தனை சிரமம் இருக்கு. முந்தைய எளிதில் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி பெறும் தகுதி ஏற்படுத்தினா காலத்தால் மறைந்து விட்டது. அதனை பெறும் தகுதியை நம்மிடம் இல்லாது போய்விட்டது. மகிழ்ச்சியின் அரசக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் எண்ணத்திற்கு வலு இழந்து விட்டது. வலுவிழந்த நிலையில் நாம் எதை செய்யப் போகின்றோம்? ஆகையினால்தான் இதை எமது குருநாதர் காட்டி அருள்வழியில் அவர் காட்டினார். ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக எண்ணு, கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த கோட்டை என்று எண்ணு, அதற்குள் நற்குணங்களாக உருவாக்கப்பட்ட மனிதன் உடலே ஆலயம் என்று எண்ணு. ஆகவே இதை ஓதி அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் நீ தியானி. அதனின் உணர்வின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் தன்மை பரிசி அவர்கள் எவர்கள் எண்ணத்தால் எடுக்கின்றனரோ அவர்கள் அந்த நற்பயனை பெறட்டும். அவர்கள் அந்த ஆலயத்திற்குண்டான அந்த ஈசனை மதிக்கட்டும். அந்த மனிதனாக உருவாக்கி நல் உணர்வுகளை மதிக்கட்டும். அதன் உணர்வின் தன்மை பெறும் அந்த உணர்வின் தன்மை நீ பரிசி நினைகொள்ளட்டும் பெறட்டும். அவர்கள் வாழ்க்கையில் எந்த நிலைகளை இதை எண்ணும். அவர்கள் இதை சொல்லியும் எடுக்கவில்லை என்றால் அதைக் கண்டு நீ வேதனைப்படாதே. ஆக அவர்களும் பெற வேண்டும் என்று மீண்டும் உன்னுடைய வலுவை ஏற்றுக்கொள். அவர்கள் சொன்னும் கேட்கவில்லையே என்ற வேதனை உணர்வுகள் உனக்குள் எடுக்காதே. இதுதான் உன்னை தாழ்வின் நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும். எப்படியும் அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வின் வலுவை செருகே உனக்குள் அவர் பெற வேண்டும் என்ற தியானத்தை நீ கூட்டு. அந்த உணர்வின் அலை உலகிலே பரப். அந்த உணர்வின் தலை கொண்டு பெறட்டும். அவர்கள் வாழ்க்கையில் அறியாத இருளின் நீங்கட்டும். மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் அவர்களுக்குள் விளையட்டும். மெய்ப்பொருள் கண்டுணரும் சக்தி அவர்கள் பெறட்டும். எந்த நிலையில் உன்னுடைய தியானத்தை நீ கூட்டிக்கொள். எவரைக் கண்டும் பெறவில்லை என்றால் நீ சோர்ந்து விடாதே. எவரும் பெற வேண்டும் என்ற வலுவினை நீ கூட்டிவிடு என்று சொன்னார். அதனை தான் நான் செய்கின்றேன். ஆக பிறர் போற்றுவதற்காக நான் வரவில்லை. பிறர் புகழ்ந்த நிலைகள் அவருக்குள் மகிழ்ந்திடும் நிலைகள் வரப்போம்தான். என் உணர்வுக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகள் என் எண்ணமே என்னை போற்றும். ஆக எனக்குள் மகிழ்ந்திடும் நிலைகள் ஊட்டும். ஆகவே இதை போல எனது குருநாதர் காட்டிய நிலைகள் பிறர் எந்த அளவுக்கு மகிழ்கின்றாரோ அவரின்று வெளிப்படும் உணர்வை உனக்குள் அந்த மகிழ்ச்சியூட்டு உணர்வுகள் வினைக்கு அதன் உயர்ந்த உணர்வின் சத்தாக உனக்குள் ஊட்டும். ஆக அவர்கள் மெய்ப்பொழி பிறழ்வதைக் கண்டு நீ மகிழ்த்திட வேண்டும் மகிழ்ந்திட வேண்டும் என்ற இந்த உணர்வினை எமக்குள் ஊட்டிய உணர்வின் தன்மைதான் அனைவரும் எளிதில் பெற முடியும் என்ற எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஆக நாம் எண்ணியது எதுவோ அது நமது உயிர் இயக்குகின்றது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளும். ஆகவேதான் இந்த நிலைகள்
பல காலம் போய்விட்டது. விஞ்ஞான் அழிவால் மனிதனுக்குள் மதபேதம் எனபேதம் என்ற நிலைகளும், அதில் இப்போது அரசியல் பேதம் என்ற நிலைகள் கொண்டு மனிதனுக்கும் மனிதன் என்று தீமையில் கொடுமையிலேயே கொடுமையிலும் கொடுமையாக போய்கொண்டிருக்கும். ஆகையினால் மதபேதம் என்ற நிலைகளும் எனபேதம் என்ற நிலைகள் அகற்றி, மதபேதம் எனபேதம் மொழிபேதம் என்ற நிலைகள் அகற்றி, அரசியல் பேதம் என்ற நிலையில் நம் உள்ளத்தில் இருந்து அகற்றி விடுங்கள். உலகம் நலம் பெற வேண்டும், உலக அரசியல் சீராக வளர வேண்டும் எண்ணத்தை நீங்கள் பதிவு செய்யும். இந்த உணர்வின் தன்மை வரும்போது சீரான அரசியலும் பெருகும், சீரான தெய்வ பக்தியும் வரும், சீரான நிலைகளும் வரும். ஆக குறைகள் கூறி இருக்க வேண்டாம். இந்த அரசியல் அந்த அரசியல் என்ற நிலைகளில் ஆக ஆட்சியில் இருக்கும் அரசியலை பிறர் எளிதில் குறை செய்வார்கள். ஆக இவர்கள் ஆட்சிக்கு போனக்கண் அந்த அரசியல்வாதிகள் அவருடைய ஆட்சியை இது என்று சொல்வார். இது வழக்கில் வரக்கூடியது. ஆகினால் நமக்கு அது வேண்டாம். யார் அமர்ந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அருள் அவர்களுக்கு பெற வேண்டும். அவர்கள் உலகை காத்திரு உணர்வுகள் அங்கு விளைய வேண்டும். இந்த நாட்டை காத்திடும் நிலைகள் பெற வேண்டும் என்று இதை வினையாக்க சேருங்கள். இந்த மனதுக்குள் இந்த உடலுக்குள் இந்த தீமையின் நிலைகள் நுழையாது நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த வகையிலும் எந்த நிலைகளும் எதுவும் புகுந்துவிடும். ஆக நஞ்சின் எதற்குள் சென்றாலும் அதை அழித்துவிடும். ஆகவே நாம் எந்த அரசியலும் சரி, அரசியலை நாம் ஆக ஆட்சி புரியும் வேடத்திற்கு நாம் ஓட்டு போட்டு சென்றும் பெரும்பகுதியான மக்களால் சென்ற அவர்களை நாம் தூஷிக்காது அவருடைய ஆட்சியை நாம் சீராக இருக்க வேண்டும். அவர்கள் தெளிந்த மனங்கள் பெற வேண்டும். உலகை காத்திலும் உணர்வுகள் வர வேண்டும் என்ற அரசியல் பேதமற்ற நிலைகள் நீங்கள் செய்யப்படும் என்றால் உண்மையில் உங்கள் உணர்வின் தன்மையை ஆக நாட்டிலேயே சில செயல் செய்யும். ஆக நாமளே குறை கூறுவோம். ஆக நாமளே குறைகளை செய்வோம். ஆகவே நாம் குறைகளை செய்வோம். நமக்கு கிடைக்கவில்லை என்றால் குறைகளை கூறுவோம். எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஓட்டு போட்டாலும் அவருக்குள்ளவும் குறைகள் பேச வந்துவிடுவார்கள். அவர் எண்ணிபடி நடக்கவில்லை என்றால் மற்றவருடைய நிலைகளை சாடதான் செய்வார். ஆயிரம் பேருக்கு ஒருவருக்கு செய்வதை ஆயிரம் பேர் போட்டி போட்டால் ஆயிரம் பேருக்கு செய்ய முடியுமா என்றால் இல்லை. ஒருவர் நலம் பெறுவார், ஆயிரம் பேர் குறை கூறுவர். இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் புகாது. எந்த அரசியலானாலும் அந்த அரசியல் நிலைகளை அரசியல் பேதம் இல்லாது உலக நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த தீமையான உணர்வு நமக்குள் சேராத அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் பெற வேண்டும் என்ற நிலைகளில் உலகம் நலம் பெற வேண்டும். ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவால் நஞ்சின் தன்மை படர்ந்து தீமையின் விளைவை அதிகரிக்கும் இந்த வேளையில் தீமையற்ற உலகை நாம் சிருஷ்டிக்க வேண்டும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பது போன்று இந்த உணர்வின் தன்மையை தென்னாட்டிலே தோன்றிய அகசியின் உணர்வுகள் உலகெங்கிலும் பரவ வேண்டும். எந்த ஆட்சி வேடத்திலும் இந்த உலகில் உள்ள ஆட்சி வேடத்திலும் இந்த ஆட்சி பொறுப்புகள் எவராக இருப்பினும் அந்த உணர்வுகள் அனைத்தும் தெளிந்த மனம் கொண்டு மக்களை காத்திரும் உணர்வுகள் வளர வேண்டும் என்று இந்த உணர்வை நாம் வெளிப்படுவோம் என்றால் இந்த உணர்வுகள் எந்நாட்டவரும் நுகர முடியும், அந்நாட்டவருக்கும் தீமையிலிருந்து விடுபட முடியும். இது சாத்தியமே. ஆக மக்கள் எப்படியோ அந்த ஆட்சியும் அப்படித்தான். ஆக நாம் எதை கொடுத்தாலும் குறைய உணர்வரும், எதை எடுத்தாலும் நிறைவென்ற உணர்வுகள் கொண்டு நாம் நிறைப்படுத்தி செல்வோம் என்றால் அனைத்தும் நிறைவாக வரும். இன்னலற்ற நிலைகளை நாம் உருவாக்க முடியும். ஆக ஆட்சியின் வேடத்தில் எவர் இருப்பினும் மக்களின் நிலைகளை நாம் நமது நிலைகளை உலகம் நலம் பெற வேண்டும், உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் நாம் பகமை உணர்வுகள் இங்கே வராது. நலம் பெறும் சக்திகளும் எவரும் அனைவரும் நலம் இருக்க வேண்டும் என்று எண்ணும் போது நமக்குள் பகமே வராது. ஆகவே இதை போன்ற அரசியல் பேதமற்ற நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். அரசியல் பேதம் எனவேதம் மொழிபேதம் எனவேதம் என்ற நிலைகளில் இன்று மக்கள் மத்தியில் நாம் எத்தகைய கடவுள் இருந்தாலும் நாம் வேண்டிய கடவுள் அனைத்தும் நாம் தவறு செய்வதை கண்டிக்கின்றதா சற்று சிந்தித்து பாருங்கள். ஆக நாம் உருவாக்கிய உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் கடவுளாக வருகின்றது. எந்த பேதத்தை நாம் உருவாக்குகின்றோமோ அந்த பேதமே கடவுளாக இருந்து அந்த பேதத்தை நிலைகொண்டு தவறு செய்யும் கடவுளாகவே நமக்குள் வருகின்றது. நம்முள் நின்று அது இயக்குகின்றது. இதை போன்ற நிலைகளை கடந்து அருண் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் விளைவித்து 96 மேல் வரும் கடும் தீமைகள் இருந்து நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத திசைகள் மாறும் இந்த நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு இப்போதே அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி குரு காட்டிய வழிகளில் மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்குள் பெருக்க வேண்டும். நமக்குள் மகிழ்ச்சியின் ஆற்றலை பெருக்க வேண்டும் என்றால் நம் மூதாதிகளின் உயிரான்மாக்கள் இப்போது வேறொரு உடல்களில் இருப்பினும் அந்த உடல் விட்டு அகன்றாலும் அதை நாம் வின் செலுத்தும் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் வின் சென்றால்தான் அவருடைய உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கும் இந்த உணர்வின் வலு கொண்டு நாம் விண்ணின் ஆற்றலை நாம் பெற முடியும். ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தியை நாம் பெற வேண்டும். ஆக மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் நம் மூதாவிலே உயிரான்மாக்களின் நிலைகளை அங்கு இணைக்க வேண்டும். அதனை உணர்வை பெற வேண்டும். இதை போல நாம் பெற்றுக்கொண்டால்
அடுத்து வரும் இந்த தீமையற்ற உலகத்தை நாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் இப்ப கேட்கணுந்தோர் அனைவரும் அவரவர்கள் குடும்பங்களில் கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும். அது உலகை அறிந்திடும் அறிவு பெற வேண்டும். இருளிப்போக்கும் ஆற்றல் பெற வேண்டும். பொருள்காணும் உணர்வுகள் பெற வேண்டும். அது சொல்லால் பிறருடைய தீமைகள் அகற்றும் சக்திகள் பெற வேண்டும். அது செயலால் பார்வையால் உலக நிலைகள் தீமைகளில் இருந்து விடுபடும் சக்திகள் பெற வேண்டும் என்று அந்தந்த வீடுகளில் இதை போன்ற கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் ஞானப்பாலும் இதுவே நீங்கள் செய்யும் யாகமாக இருக்க வேண்டும். இந்த உணவின் தன்மை கருவிலே வளரும் அந்த தாய் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த கருவிலே இருக்கும் சிசுவுக்கு அது நுகரும் தன்மைகளும் நாம் எண்ணும் உணர்வுகள் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணன் உபதேசித்தான் என்று நாம் அனைவரும் இதே போல ஏக்கத்தில் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று ஏக்க விளர்வை விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் சக்தி கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிறக்க வேண்டும் என்று உணர்வின் அலைகளை நாம் பரப்பும் போது நுகரும் அந்த கருவின் தாய் அதை நுகர்ந்தறிந்து அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆழ பதிந்து இதை போல உலகை காத்திடும், தன் குடும்பத்தை காத்திடும், தன் சொல்லால் பிறருடைய தீமைகளை போற்றிடும், தன் பார்வையால் தீமைகளை அகற்றிடும் சக்தி பெற்ற அந்த மகரிஷிகளாக வரும். நாளை வரும் விஞ்ஞான அறிவார், நாளை வரும் மதபேதங்கள் இனபேதங்களால் வரும் தீமையிலிருந்து விடுபடும் ஞான கருணை நீங்கள் உருவாக்கி ஞான குழந்தைகள் உருவாக்கி உலகிலே தீமையில் அகற்றிடும் பேரானந்த பெருநிலையான அந்த மகரிஷிகளை நீங்கள் சிருஷ்டிக்க வேண்டும். ஆக மதபேதம் இனவேதம் மொழிவேதம் அரசியல் வேதம் என்ற நிலைகளை அகற்றிட வேண்டும். இன்று உலகிலே பார்க்கின்றோம் அரசியல் வேதத்தால் எத்தனை பேரழிவுகள் வருகின்றது, இனபேதத்தால் நாம் எத்தனை பேரழிவுகள் வருகின்றது என்றும் மொழிபேதத்தால் எத்தனை பேரழிவுகள் அழிந்து இப்ப தற்காலத்தில் நடந்த நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதுபோன்ற நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். உணவின் சக்தியை நமக்குள் வளர்க்க வேண்டும். உலக மக்கள் வாழ்ந்திட வேண்டும். மனிதன் அந்த கடவுளின் தன்மை அடைய வேண்டும். மனிதனில் அறியாது போன்ற தீமைகள் அகற்றிடல் வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் ஓங்கி வளர்த்திடல் வேண்டும். அதுவே நமது குருநாதர் காட்டிய அறுவழி. இன்று நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம். இதனின் உணர்வு வளர்க்கப்பட்டு கருவிலே வளரும் இந்த கருக்களுக்கு இந்த முறைப்படி செய்தால் உலகை காத்திடும் பெரும் மகரிஷிகளை நீங்கள் உங்களால் சிருஷ்டிக்க முடியும். இதன் உணர்வால் இந்த நாட்டிலே வரும் தீமைகளை ஓட்ட முடியும். நல்ல அரசியலையும் நீங்கள் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் கொண்டு வர முடியாது. ஆக நமக்குள் நன்மை பெறும் தகுதியை பெற முடியாது. ஆகவே நம் எண்ணத்துக்குள் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் உலகை காக்கிடும் நிலைகளை உலகில் குறை கூறி கொண்டே போகும் நிலையே தான் நமக்குள் வளர்கின்றது. குறைவை தான் வளர்க்க முடியும். குறைகளை தான் வளர்க்க முடியும். தீமைகளைத்தான் வளர்க்க முடியும். பகமையிலத்தான் உருவாக்க முடியும். பகமையற்ற உலகை நாம் சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே தயவு செய்து இங்கே கீழ்த்துணர்ந்தோர் எண்ணரும் ஏதோ அரசியலின் பேசுகின்றார் சாமி என்று எண்ண வேண்டாம். எமது குருநாதர் அனைத்தும் தன்மையை அழிந்து நாம் மனிதனின் விளைவைக்கும் உணர்வுகள் இதய சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது, அலைகளாக பெருக்கின்றது. மனிதனின் உணர்வில் எது பெறுகின்றதோ அதனின் அலைகள் படரப்படும் போது மனிதன் எண்ணத்தால் எதை எதை ஆசையால் பெறுகின்றானோ, எதை எதையெல்லாம் எண்ணத்தால் அழிக்க எண்ணுகின்றானோ அந்த உணர்வுகள் தான் வெளியிலிருந்து வருவதை அது பதிவாகின்றது. கீழ்ப்பூர் உணர்வுகளும் பதிவாகின்றது. உணர்களே விளைகின்றது. உணர்வுகளே அதன் நிலைகள் காற்று அலைகளும் மாறுகின்றது. மனிதன் அழித்திடும் உணர்வு மனிதனுக்குள்ளே விளைகின்றது. இதிலிருந்து மாற்ற வேண்டும். இதை நீ செய்வாய், இதை செய்ய கடவாய் என்ற நிலைகளை உனக்குள் இதை விளையச் செய். ஒவ்வொரு உணர்வும் அவரை காத்திரும் உணர்வுகள் அவருக்குள்ளே விளையட்டும். தீவைகள் அகரட்டும். உலகம் மலரட்டும். மகிழ்ச்சி நிலைகள் கொண்டு மலரட்டும் என்று சொன்னார். ஆகவே அதனின் நிலைகள் தான் உங்களிலே பெறச் செய்வதற்கு இதை செய்கின்றேன். அனைத்து பேதங்களையும் அகற்றுங்கள். நம்ம நாடு நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை உயர்த்துங்கள். ஆக இங்கே தோன்றும் நிலைகள் கொண்டு எல்லோரு உணர்வுகளும் தோன்றும். நிச்சயம் இது படரும். நம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பது போன்று நமது நிலைகளை செயற்படுத்துங்கள். நிச்சயம் அந்த நல்ல நிலைகளை நாம் பெற முடியும். ஆகவே இதை நாம் உருவாக்க முடியும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம், உங்கள் அனுபவத்திலையும் பார்க்கலாம். ஆகவே இப்போது கீழ்த்தடைந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் இதனை பதிவு செய்து இவை அனைத்தையும் நமக்குள் வலுபெற்ற அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் சேர்த்து நம் எண்ணத்தின் வலுபெற்று நம் வாழ்க்கையில் நம் மூதாதையுடைய நிலைகளை நாம் வின் செலுத்துவோம். எல்லா உணர்வுகளும் கலந்தவர்கள்தான் நம் மூதாதைகள். ஆகவே எத்தகைய உணர்வின் தன்மை இருந்தாலும் இந்த உடலை விட்டு நீந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் ஒருங்கிணைந்து பிறவா நிலை என்ற பிறச்சியும் நிலையும் இந்த உடல் பெறும் உணர்வை இங்கு கரைத்திருக்கும் நிலையே அந்த ஒளிக்கடல் தான்.
நாம் இன்றே இந்த கடலிலேயோ கங்கையிலேயோ ஆற்றிலேயோ குளத்திலேயோ கரைத்து பாவத்தை போக்க முடியாது. ஆகவே இந்த உயிரான்மா இந்த உடலை விளை வைத்த உணர்வுகள் மறு உடல் பெறா நிலைகள் பெற வேண்டும் என்றால் நாம் இதை போன்ற ஒருங்கிணைந்து இந்த உணர்வினை உபதேசித்து மகர்ஷிகளின் அருசக்தியை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வுடன் இதை வளர்த்து இதனின் வலுத்தனை கொண்டு நாம் இயங்கி நாம் இழுப்போம் என்றால் ஆலயங்களில் எவ்வாறு பெரும் சிறு சிலையை வைத்து பல ஆயிரம் பேர் சேர்ந்து பெருத்தரைகள் எழுக்கின்றார்களோ ஒரு அணுவின் தன்மை மகிழ்ச்சியின் உணர்வுகள் சிறிதே, ஆனால் அதன் வலுவு பெரிதே. இதே போல அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் எண்ணி அதற்கு சமமான உணர்வின் வலுவை கூட்டி அது நமக்குள் எண்ணி அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டு இயங்கி பெறுவோம் என்றால் அதை நாம் எளிதில் பெற முடியும். நமக்குள் அந்த உள் சென்று அதன் வலு அந்த எண்ணத்தின் துணை கொண்டு நம் மூதாதையுடைய வீராண்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க முடியும். அவர் பெற்ற தீமைகளுடைய நிலைகள் அங்கு கரைக்க முடியும். அவரின் உணர்வுகள் நமக்குள் உண்டு. நாம் எண்ணும் போது சப்தரிஷிகளின் அருசக்தியை பெறும் தகுதி பெறுகின்றோம். அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து அவர் சப்தரிஷிகளுடன் ஒன்றை செய்ய வேண்டும். அது நமக்கு தலையாத கடமை. இதுதான் விநாயகர் தத்துவத்தின் நிலைகளும் அதுவே. அதன் வழி நாம் சாஸ்திர விதிப்படி நாம் நடந்தோம் என்றால் எளிதில் நாம் இந்த பிறவில்லா நிலைகள் அடையலாம். இந்த வாழ்க்கையில் வந்து நம்மை அறியாத நான் நன்மை செய்தும் தீமையான நிலைகள் நமக்குள் வந்தாலும் எளிதில் நீக்க முடியும். மனிதனென்ற தன்னலை அடைய முடியும். பிறவா நிலை என்ற பெருநிலை அடைய முடியும். வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சிகளை நாம் பேரானந்த நிலைகள் பெற முடியும். அவ்வப்போது நாம் உடலிலேப்படும் அழுக்கை குளிப்பது போல நமது வாழ்க்கையில் வரும் சிறு சங்கடங்களையும் மகிழ்ச்சியின் அருசக்தியை பெற்று நாம் தீமையில் அகற்றிட முடியும். அந்த சக்தி பெற நாம் இப்போது தியானிப்போம். அந்த மகிழ்ச்சியின் அழுசக்தியால் அந்த வலு பெற்று நம் மூதாதைகளை உடல் உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலம் அனுப்பும் நிலைதான் இன்று பூர்ண பௌர்ணமினால் நாம் இதனை செய்கின்றோம். பெறுவோம். வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வோம். இரவு 7 மணிக்கு தற்சமயத்தில் உடல் விட்டு பெண் சென்றவர்கள்லாம் 7 மணிக்கு அதுக்குண்டான நிலைகளை செய்கின்றோம். அவர்கள் இருந்து அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்யுங்க. இதுபோன்ற இங்கே கலந்து கொண்டவர்கள் அனைவருமே இதை போன்று மாதத்தில் ஒரு நாள் அது இப்ப அமாவாசை என்று நீங்கள் அடிக்கடி சாதத்தை வைத்து ஒரு நினைவு நாள் கொண்டாடுகின்றீர்கள். இதனால் பெரிய பாதகம்தான் அந்த உயிரான்மாக்கள் செய்கின்றமே தவிர நன்மை இல்லை. காரணம் நாம் சாஸ்திர சாங்கிய சாஸ்திரப்படி அவர்களை நினைவு கொண்டு அழைத்தோம் என்றால் அந்த உணர்வின் ஆன்மாக்கள் இங்கே அலைந்து கொண்டிருக்கும் அழைத்தால் இதே மந்திர ஒளிகளை சொல்லும் போது அமாச நாள் என்றுதான் ஆவிகளை தன் கைவசப்படுத்தும் நாள்கள். ஆக சாங்கிய சாஸ்திரப்படி முறைப்படி இந்த முறைகளை கையாண்டம் என்றால் அந்த ஆன்மாக்களை இதை போல அந்த மந்திரங்களால் கைவல்யப்படுத்திக் கொள்வார்கள். இவ்வாறு நம் வீட்டு வாசப்படைகளில் இரவிலில் கால் மண்ணை எடுத்துக்கொண்டால் யாரும் பார்ப்பதில்லை. ஆக அந்த மண்களை எடுத்துவிட்டால் நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் அங்கு பயந்துள்ளது. இதற்கென்ற மந்திரம் ஒன்று உண்டு. அதை ஜெபிக்கப்படும் போது நம் குடும்பத்தில் பெருந்தி சென்ற அந்த உயிரான்மாக்களை அவர்கள் கைவல்யப்படுத்தி அதன் துணை கொண்டு ஏவல் பெல்லி சூன்யம் என்ற நிலையும் ஜோசியம் இதை போன்ற நிலைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இதை போன்ற நிலைகள் அமாவாசை நாள் என்று அன்னமிட்டு அழைத்து அவர்கள் நினைவு கொண்டாடுவதற்கு பதில் பௌர்ணமி நாள் என்று உங்களுடைய மூதாதையுடைய குலதெய்வங்களை அந்த குடும்பத்தை சார்ந்தோரெல்லாம் உயர்ந்த மனம் கொண்டு இதை போல தியானித்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் கலந்து இந்த உடல் பெறும் உணர்வுகள் அனைத்தும் அந்த ஒளிக்கடலில் கரைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியது போல என்றென்றும் எங்களுக்கு ஒளியின் நிலையாக வழிகாட்டி எங்கள் அறியாத இருள் போக்கும் சக்திகள் நாங்கள் பெருகும் அந்த உறுதுணையாக என்றும் எங்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள். இதுதான் சாஸ்திரப்படி நாம் செய்யும் முறைகள். சாங்கிய சாஸ்திரப்படி இப்போ உடலின் கரைத்த பின் சாம்பலை கரைத்து விட்டு விநாயகர் கோயிலுக்கு மோட்ச தீபம் எடுத்து வைப்பது சாங்கிய சாஸ்திரம். உண்மையில் உணர்வின் தன்மை மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் வினையாக்கி உணர்வின் வலிவின் தனி கொண்டு மூதாதைகளின் உயிரான்மாக்களை வின் செலுத்துவதுதான் முறைப்படி சாஸ்திர விதி. இதை மனதில் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் சாங்கிய சாஸ்திரத்திலே மூழ்கியவர்கள். அதிலிருந்து விடுபடா நிலைகள் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது இதுவே. ஆகவே இதை போன்ற நிலைகளை ஆத்மசுத்தி என்ற நிலைகளில்
புஸ்தங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை ஒவ்வொருவரும் தியான வழிக்கு இங்கே வந்தவர்கள் அதை கடைபிடித்து இதேபோல வாழ்க்கையில் வரும் துயரங்களை ஆத்மசுத்தி செய்வதை நிவர்த்தி செய்யுங்கள். இந்த முறைப்படி பௌர்ணமி நாட்களில் அந்த விண்வெளிகள் நம் மூதாதைகளின் உணர்வுகளை உயிரான்மாக்களை செலுத்தினால்தான் அந்த சப்த ரிஷிகளின் அருசக்தி பெறும் தகுதி ஏற்படுத்துகிறோம். இதனின் துணை கொண்டு உங்க வாழ்க்கையில் அந்த புஸ்தகத்தில் நூலில் காட்டியபடி நீங்க ஆத்மசுத்தி செய்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமத்தை போக்குங்கள். உங்கள் குடும்பத்தில் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அழுது இழுத்து விடாதீர்கள், சாங்கியம் செய்து கவர்ந்து விடாதீர்கள். அவர் பரவான் நிலை என்ற பெண்ணிலைப்படுவதற்கு ஏற்போல கூட்டு ஐக்கிய தேவ இதிருந்து உங்களை சார்ந்தோர் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் பரவான் நிலை என்ற பெண்ணிலை அடைய வேண்டும் என்று அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைங்க. அது அவர்கள் பரவான் நிலையை பெற்றால் அவர்கள் முன் சென்றார் சப்தரிஷி மண்டலம். அந்த உணர்வின் தன்மை நாம் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி மெய்ப்பொருள் கண்டுணர்ந்த அந்த அருள் மகிழ்ச்சி சப்தரிஷி மண்டலுடன் இணைய முடியும். ஆக இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்ற முடியும், மகிழ்ந்திடும் உணர்வும் பெற முடியும், இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்திடும் நிலையும் பெற முடியும், போதுமென்ற மன மகிழ்ச்சி பெற முடியும். ஆக பேரானந்த வாழ்வு இந்த வாழ்க்கையிலேயே வாழவும் முடியும் என்ற தன்னம்பிக்கையில் உங்கள் வாழ